வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சுஷி டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். சொரியாசிஸ் அப்படின்ற நோயை பத்தி பல முறை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆனால் இந்த சொரியாசிஸ் வந்துட்டு சர்ம நோய் அப்படின்றது பல பேர் அலட்சியப்படுத்திட்டு இருக்காங்க. பட் இன்டர்னலா நமக்கு ஏற்படக்கூடிய பல விதமான பிரச்சனைகளோட வெளிப்பாடு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அது மட்டும் இல்லாம சொரியாசிஸ் ஓகே பல இடங்கள்ல தெரியல, உள் உடம்புல மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்துற பல பேருக்கு அதை தாண்டி பல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சொரியாசிஸ் எப்படி குணப்படுத்தலான்றதை பத்தி சொல்லுங்க மேம். ஓகே, கண்டிப்பாக இப்போ தோல் நோயின் எடுக்கும்போது குறிப்பாக இந்த ஆட்டோமியன் டிசீஸ்க்கு நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பாடி உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸாக அஃபெக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு நம்ம கேட்டோம்னா அவங்களோட ஹிஸ்ட்ரிலேயே வந்து தெரியும் நமக்கு. ஒரு சிலர் வந்து அந்த சிம்டம்ஸ்க்கு மட்டுமே ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த தோல் ட்ரைனஸ்க்காக ஒரு ஆயில் அப்ளை பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா அந்த பிளவுகளுக்காக ஒரு க்ரீம் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. தோல் உரிகிற தன்மை வந்து குறையிறதுக்காக வெளிப்பிரயோகமாக மட்டுமே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்க்கு மட்டுமே அவங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் அதற்குரிய மூல காரணத்தை நம்ம ட்ரீட் பண்ணாதவங்களுக்கு என்னாகும்னா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களோட கை விரல்கள் கால் விரல்கள் எல்லாமே வந்து அதோட நார்மலாக இருக்கக்கூடிய ஷேப்லேருந்து நமக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். கைகள் நீளமாக இருக்கக்கூடிய விரல்கள் வந்து கொஞ்சம் மடங்கி காணப்படும். அதோட ஷேப்பே வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அனாட்டமிக்கல் பொசிஷனில் விட கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் வளைஞ்சு வந்து காணப்படும். இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் நம்ம கண்ணுக்கே வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸும் அஃபெக்ட் ஆகலாம். ஏன்னா இது ஆட்டோமியூன் டிசீஸ்ங்கிறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுமே இது அஃபெக்ட் ஆகும். அதனால் எப்பவுமே வந்து நம்ம ஆட்டோஇம்யூன் டிசீஸ் நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸே வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமான செல்களையே வந்து ஆரோக்கியமான உறுப்புகளையே வந்து அது அழிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால நமக்கு எந்த உறுப்புகளை வேணாலும் நமக்கு பாதிப்படையத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்பயுமே சரி நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நமக்கு தோல் நோய்கள் மட்டும் கிடையாது, ஒரு உடலில் ஏற்படக்கூடிய சாதாரண அறிகுறிகளுக்கு கூட நம்ம உடனே அந்த மருத்துவரை போய் பார்த்து அதற்குரிய காரணத்தை அதற்குரிய எதனால் இந்த அறிகுறிகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா கண்டிப்பாக முழுமையாக குணப்பெறும். சிம்டம்ஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தால்தான் அந்த நோயோட வீரியமே வந்து ரொம்ப அதிகமாகிறதோட வாழ்நாள் முழுதுமே மருந்துகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த சோரியசிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா இது ஒரு சித்த மருத்துவத்தில் காலாஞ்சக படை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால நமக்கு வரக்கூடிய ஒரு நோய். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நல்ல செல்களே வந்து நல்ல செல்களே அழிக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ அப்போ செல்களை வந்து பல மடங்கு உற்பத்தியாகி நமக்கு தோள்களின் வழியாக மீன்களின் செதில்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளோட தோள்களும் பார்த்தீங்கன்னா உரிய ஆரம்பிக்கும். அதோட தோள்கள் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், நிறைய ரவுண்ட் ரவுண்ட் பேச்சஸ் மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஒரு சிலருக்கு வந்து இரத்த கசிவு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். எந்த நேரமும் வந்து அரிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல பேச்சஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த இடத்துலையும் வந்துக்கு நமக்கு அந்த ரவுண்ட் ரவுண்டாக பேச்சஸ் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து டோட்டலாக மாறும். அதே மாதிரி ஸ்கின்னோட கடினத்தன்மை அந்த அவங்களுக்கு தோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால ஏற்படக்கூடிய நோய். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோட நம்மளோட மனம் சார்ந்த பிரச்சனைகளும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். நம்ம ஏன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து என்ன விஷயத்துக்கு வேணாலும் அது தவறான கணிப்புனால அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ மைண்ட் ரொம்ப டென்ஷனாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பாடியில் ஏதோ அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அந்த நல்ல செல்களே வந்து பல மடங்கு உற்பத்தியாகி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம சாந்தமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களும் வந்து சாந்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். நம்ம அலர்ஜியான உணவுகள் எடுத்தாலோ இல்லை மைண்ட் லெவலில் ப்ரெஷர் கொடுத்தாலோ என்னாகும்னா நம்ம உடலை ஏதோ பாதிப்படையுது அப்படிங்கிறதுனால அது தவறான ஒரு கணிப்பில் அது உடலை வந்து எந்த பாகத்தில் வேணால் அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இது முழுமையாக நம்மளோட சித்த மருத்துவத்தின் மூலயமாக முழுமையாக குணப்படுத்த முடியும். இதற்கு மெயின் காரணம் என்ன? உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள், குறிப்பாக இரத்தத்தில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம சுத்தம் செய்யும் பொழுது நமக்கு சோரியாசிஸ் மட்டும் கிடையாது, அனைத்து விதமான தோல் நோய்களும் நம்மளால் குணப்படுத்த முடியும்.
இப்போ பிளட்ல வந்து பார்த்தோம்னா செல்லோட மல்டிப்ளிகேஷன் அதிகமாக இருக்கிறதுனால பிளட்ல வந்து நமக்கு டாக்ஸின் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நமக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நோயோட மூல காரணம் வந்து அசுத்தமான ரத்தம். ஸோ அந்த அசுத்தமான ரத்தத்தை நம்ம சுத்தம் செய்வதன் மூலியமாக அந்த தோலில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, இப்போது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு 3 மாதத்திற்கு 1 முறை நம்ம பேதிக்கு மருந்துகள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம பேதிக்கு மருந்து கொடுப்போம். பட் வீரியம் அதிகமாக உள்ள சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கூட நம்ம பேதிக்கு மருந்து கொடுக்குறோம். ஸோ உடலில் வந்து நார்மலான ஒரு ஸ்கின்னே இல்லாமல் உடல் முழுவதும் தலையிலிருந்து பாதம் வரைக்குமே அவங்களுக்கு அந்த தோல் உரிகிற தன்மை வந்து இருக்கும். நார்மலான ஸ்கின் அவங்க உடலில் எங்கேயுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு மாதத்திற்கு ஒரு முறை கூட நம்ம பேதி மருந்துகள் கொடுக்கும்பொழுது அந்த தோலில் உதிர்கிற தன்மை எல்லாமே நல்லா அவங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ஒரு 6 மாதத்திலிருந்து 8 மாதம் தொடர்ச்சியான மூலிகை மருந்துகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தோல் நோய்கள் வந்து நம்ம நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். நம்ம மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து உணவுகள். ஸோ உணவில் எந்த உணவு சாப்பிடும் பொழுது தோல் உரிகிற தன்மை அதிகமாக இருக்கோ, இல்லை எரிச்சல் அதிகமாக இருக்குது, இல்லை அரிப்புகள் அதிகமாக இருக்கோ, அந்த உணவை அவாய்ட் பண்ணும். இப்போ ஒரு அலர்ஜியான உணவு நம்ம எடுக்கும் பொழுது அந்த மெட்டபாலிசம் ஸ்டார்ட் ஆன உடனே நமக்கு தோள்களில் வந்து நமக்கு சிம்டம்ஸாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போது நம்ம என்ன நினைப்போம்னா தோலில் தான் நமக்கு பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குன்னு நம்ம நினைப்போம். பட் சாப்பிட்ற உணவில் நம்ம கவனம் செலுத்தணும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய உணவுகள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான உணவுகள் வந்து அலர்ஜி ஆகுது. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் எந்த உணவு எடுக்கும் பொழுது தோலில் பிரச்சனைகள் அதிகமாக காணப்படுதோ அந்த உணவை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபட்சமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கணும். மைண்ட் வந்து நமக்கு எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ ஒரு மனிதனுக்கு கோபம் பயம்ங்கிறது ஒரு நார்மலான விஷயம். பட் அதையும் தாண்டி ரொம்ப அதிகப்படியாக கோபப்படுறது, இல்லை ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்கிறவங்களுக்கு இந்த தோல் நோய் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தபட்சமாக நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய நமக்கு சோப்பில் நமக்கு ரொம்ப கவனம் இருக்கணும். ஆல்ரெடி வந்து நமக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், நம்ம சோப் யூஸ் பண்ணோம்னா ஸ்கின் இன்னும் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பவுமே நார்மலாகவே நம்மளோட தோல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மூலிகை குளியல் பொடி கொண்டு நம்ம குளியல் எடுக்கணும். எஸ்பெஷலி இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம நம்மளோட மருத்துவமனையில் ஒரு 24 மூலிகை மேற்கொண்டு ஒரு குளியல் பொடி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதை கொண்டு குளியல் எடுக்கும் பொழுது ஸ்கின் வந்து நமக்கு அந்த ட்ரைனஸ்ஸே இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் எடுக்கிறதோட ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது அவசியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து உடல் உஷ்ணம் அதிகமாகாத மாதிரி பார்த்துக்கணும். பாடியில் ரொம்ப ஹீட் அதிகமாகும் பொழுது ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நமக்கு வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து தோலுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சூரியன் ஒளி. டெய்லி காலையில் ஒரு 20 நிமிஷம் வந்து சூரியன் ஒளியில் இருக்கும் பொழுது தோல் நோய் வந்து நல்லாவே உங்களுக்கு குணமாகிறத பார்க்கலாம். அந்த சன் ரேஸில் இருக்கக்கூடிய அந்த சன் ரேஸில் வந்து நமக்கு தோள்களில் ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜி தன்மை எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். விட்டமின் டி அப்சார்ப்ஷன் வந்து நமக்கு நார்மலாக நடக்க ஆரம்பிக்கும். இப்போது இந்த சோரியாசிஸ் நோய்க்கு நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக அனுபவபூர்வமான நம்ம சிகிச்சை முறைகள் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எல்லா இடத்துலையும் மற்ற மருந்துகள் எல்லாமே மேற்கொண்டு நமக்கு நார்மலான ஒரு ரிசல்ட் இல்லை. மருந்துகள் எடுக்கும் பொழுது நார்மலாக இருக்குது, பட் மருந்துகள் விடும் பொழுது திரும்பவும் அந்த நோய்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்மளோட மருத்துவமனைக்கு வருவாங்க. மோஸ்ட்டாக வந்து நமக்கு ஃபேஸில் ஒரு சின்ன பிம்பிள்ஸ் வந்தால் கூட நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது நார்மலாக வந்து கேஷுவலான ஒரு ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது, வெளியில் ஃபங்க்ஷனுக்கு எங்கேயுமே போக முடியாது, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களே வந்து அவங்கள கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்படும். ஸோ அது மாதிரி ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறவங்க கூட லாஸ்ட் ஸ்டேஜில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வரும்பொழுது ஒரு மருந்துகள் எடுத்து ஒரு வாரத்திலேயே அவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் போது அறிகுறிகளும் குறைய ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக ஒரு 6 லிருந்து 8 மாத காலம் சிகிச்சை எடுக்கும் பொழுது முழுமையான குணம் பெறும். ஸோ பேஷண்ட்ஸே அதை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ நாங்களும் உங்களோட மருத்துவமனைக்கு நம்பிக்கையே இல்லாமல் தான் வந்திருக்கோம், சரி நீங்கள் மெடிசன்ஸ் கொடுங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால்
அதே பேஷண்ட்ஸ் அடுத்து ஒரு 15 நாளே வந்து இப்போது முன்னை விட இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து பேஷண்ட் சொல்லி நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, சோரியாசிஸ் அப்படிங்கிற நோய் நம்மளால் குணப்படுத்தவே முடியாது, இது வாழ்நாள் முழுதும் நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற சூழல் தான் இன்றைய காலகட்டத்தில் எல்லாரோட மனதிலும் இருக்குது. பட் ஆனால் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் இந்த தோல் நோயை, சோரியாசிஸை வந்து நம்ம நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். சித்தர்கள் என்னென்ன மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கோ அதே மருந்துகளை நம்மளோட மருத்துவமனையில் நம்ம மருந்துகள் செய்முறையின் எந்தவித இதுவும் இல்லாமல் சித்தர்கள் என்னென்ன வழிமுறைகள் சொல்லியிருக்காங்களோ அதே வழிமுறைகளை நம்மளும் பின்பற்றி மருந்துகள் தயாரித்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட மருத்துவமனையில் எதனால் நிரந்தர தீர்வு இருக்குது அப்படின்னா, நோயோட மூல காரணத்தை நம்ம சரி செய்கிறதுனால தான் நிரந்தர தீர்வு இருக்குது. நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மூலிகைகள் அனைத்தும் பார்த்துக்கிட்டிங்கன்னா காயக்கல்ப்பு மூலிகைகள். ஸோ அதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா நரை, திரை, மூப்பு, சாக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே நமக்கு வந்து வெளியேறி நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட மருத்துவமனையில் மூலிகைகள் கொண்டு நம்ம மருந்துகள் கொடுக்கறதுனால சோரியாசிஸ் நோயை நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். எண்ணிக்கையே இல்லாத சோரியாசிஸ் நோய்களை நம்ம வந்து நிரந்தரமாக கியூர் பண்ணியிருக்கோம். இப்போ வீட்டில் இருந்தபடியே நம்ம ஒரு சில சிகிச்சை முறைகள் நம்ம மேற்கொள்ளலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளில் பரங்கிப்பட்டை அப்படிங்கிற மூலிகை வந்து சோரியாசிஸ்க்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. நீங்கள் வந்து வீட்லேயே வாங்கி நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையில் 5 கிராம் நைட் 5 கிராம் சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். அதே மாதிரி வெளிப்பிரயோகமாக பார்த்தோம்னா ஒரு எண்ணெய், அதற்கு பெயர் வெட்பாலை தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 மருந்துகளே வந்து இந்த சோரியாசிஸ் நோயை 80% வந்து குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி நாடி பரிசோதனை செய்து அவங்களுக்குரிய என்ன குற்றம் அதிகமாக இருக்கோ அதற்கேற்ற மாதிரி சிகிச்சைகள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா பித்தத்தை சமணப்படுத்தக்கூடிய மருந்துகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சோரியாசிஸ்க்கு சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதற்கேற்ற மாதிரி ரத்தம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சுத்தமாகுது, மெட்டபாலிசம் அவங்களுக்கு ப்ராப்பராக இருக்கா இல்லையா, அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுகளாக இருந்தாலும் சரி மருந்துகளாக இருந்தாலும் சரி நல்ல செரிமானமாகி அந்த செரிமானமான உணவுகள் சத்துக்கள் எல்லாமே நம்ம ரத்தத்தில் வந்து உரியப்படணும், அப்போ தான் நமக்கு ரிசல்ட் ப்ராப்பராக இருக்கும். ஸோ அந்த செரிமான சக்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதற்குரிய சிகிச்சை முறைகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நிரந்தர தீர்வு கிடைக்கும். இந்த வெட்பாலை தைலத்தை நம்ம வீட்டிலே கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெட்பாலை இலைகளோட நரம்புகள், காம்புகள் இதெல்லாமே நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை இலையில் இலைகள் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிட்டு வெயிலில் வச்சு வச்சு நம்ம எடுக்கணும். ஸோ இதுக்கு பேர் வந்து சூரிய புடம் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ அந்த ஆயிலோட கலர் வந்து ப்ளூயிஷ் கலராக நமக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த தருவாயில் இந்த ஆயில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம டெய்லி ஒரு காலையில் இந்த சூரியன் ஒளி இருக்கும் பொழுது இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம சன்லைட்டில் காமிக்கும் பொழுது இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது கூட மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ டெய்லி வந்து நார்மலாகவே எல்லாருமே ஒரு நாளைக்கு 1 முறை 2 முறை தான் மோஷன் போவாங்க. பட் நார்மலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்மலம் அருநீர் அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு ஆரோக்கியமான மனிதன் வந்து 3 முறை மலம் கழிக்கிறது நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தோலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நமக்கு வேர்வை வழியாக வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி மலத்துலேயும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு 3 முறை மோஷன் போகிறதோட அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம். ஸோ டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் திரிபலா சூர்ணம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுக்கும் பொழுது மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், பிளட்டும் நல்லாவே அவங்களுக்கு சுத்தமாயிட்டே வரும். ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம வீட்டிலருந்தே ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் பெர்மனன்ட் கியூர் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 6 மாத காலம் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் நம்ம சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் எண்ணிக்கையே இல்லாதவங்க நம்மளோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாயிருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ஜெயந்தி, ஆவடியில இருந்து பேசுறேன். ஓகே ஜெயந்தி, இது யாருக்கான கேள்வி? எங்க பொண்ணுக்காக கேக்குறேன் மேடம். அவங்களோட வயசுமா? 23 வயசு ஆகுது மேடம், இன்னும் மேரேஜ் ஆகல. ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, கொஞ்சம் சத்தமா பேசலாம். மேடம், அவங்களுக்கு வந்து மென்சஸ் தானா? ஒரு 30 நாள் ஆயிட்டு போயிட்டே இருக்கு மேடம், நீர் கட்டி இருக்கு. சரிங்கம்மா. டேப்லெட் சாப்பிடும் போது இதுவாகுது, திரும்பி அது வருது மேடம் அதே மாதிரி. சரி, ஓகே.
இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நீர்க்கட்டியை சரி செய்கிறதுக்கான முறைகள் வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி எண்டோமெட்ரியம் திக்னஸ், கர்ப்பப்பை உள்ள அந்த ஜவ்வு மாதிரி ஒன்று இருக்கும், அது எந்த அளவுக்கு சைஸ் இருக்குங்கிறத பார்க்கணும். அதோடய சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ப்ளீடிங் வந்து எக்ஸசிவாக ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ரீசண்டாக ஒரு ஸ்கேன் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பாடியில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மாதம் மாதம் வந்து இந்த சுழற்சி நடக்கிறதுனால நமக்கு சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரீசெண்டாக உங்களோட பாடி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிப்பீட் ஸ்கேன் எடுக்க வேண்டாம். நீங்கள் ஓல்டு ரிப்போர்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுவே வந்து அனுப்புங்க. சப்போஸ் 3 மாதம்க்கு முன்னாடி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்கணும். பெல்விக் ஸ்கேன் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்கேன் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கர்ப்பப்பை அந்த ஓவரீஸ்லாம் எப்படி இருக்குன்ற கண்டிஷன் நமக்கு இப்போ தெரியும். இப்போது அதே மாதிரி நமக்கு அதிகப்படியான மென்சஸ் ஆச்சு அப்படின்னா ரத்த சோகை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய மாதுளம் பழம், பேரிச்சம் பழம், முருங்கைக்கீரை இதெல்லாம் அவங்களுக்கு சைட் பை சைட் கொடுங்க. ஆரோக்கியமான உணவுகள் வந்து கொடுங்க. ஸோ அனிமிக் ஆகும் பொழுது உடல் சோர்வு, உடலில் வந்து ஒரு சுறுசுறுப்பே இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு நிலைமை உடல் நிலை மாற ஆரம்பிக்கும். ஸோ அதற்கேற்ற மாதிரி சத்தான உணவுகள் எடுத்துக்கிறது நல்ல விஷயம். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் அசோக மரப்பட்டை அப்படிங்கிற மூலிகை வந்து இந்த நீர்க்கட்டிகள் பிரச்சனைகளுக்கும் சரி இந்த மாதிரி இன்க்ரீஸ்டு ப்ளீடிங் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல மருந்து. இது நீங்கள் கஷாயம் மாதிரி போட்டு காலையில் ஒரு 60 ml வெறும் வயிற்றில் ஒரு 5 நாட்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ இதற்கு கூட உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். நம்ம ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக குணமாகும். நம்மளோட மருத்துவமனையில் என்ன மாதிரியான சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீர்க்கட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை செய்கிறாங்க, இல்லை அதை பர்ஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளூயிட் எல்லாமே சக் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அது பெர்மனன்ட் க்யூர் கிடையாது. நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் அந்த சிஸ்ட் வந்து திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்போ எத்தனை முறை நம்ம அறுவை சிகிச்சை பண்ணிகிட்டே இருக்க முடியும்? ஸோ அதனால் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறவங்க கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம ஒரு மூலிகை மருந்துகள் ஒரு 2 டானிக் மட்டும் கொடுக்குறோம். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஓவரிஸில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து நல்லாவே பர்ஸ்ட் ஆகி உங்களுக்கு மென்சஸ் வழியாக கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் தொடர்ச்சியாக ஒரு 3 மாத காலம் எடுக்கும் பொழுது அந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே அறுவை சிகிச்சை இல்லாமலே உங்களுக்கு மாத விளக்கில் வெளியில் வந்துடும். நீங்களே ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மருத்துவமனைக்கு வரும்போது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த சிஸ்டோட எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலுக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு நார்மல் ஓவரி அப்படிங்கிற உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ரெகுலர் பீரியட்ஸும் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கர்ப்பப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, வலுவடைகிறதுக்கு, ரெகுலரான மென்சஸ் வரதுக்கும் நம்மளோட மருத்துவமனையில் நல்ல மூலிகை சிகிச்சைகள் இருக்குது. இப்பொழுதுக்கு நீங்கள் அசோக மரப்பட்ட கஷாயம் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க. ரொம்ப ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்குரிய மருந்துகளும் நம்மளோட மருத்துவமனையில் இருக்குது. ஸோ பாப்பா அழைச்சிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேடம், உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க வெள்ளூர்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எங்களுக்கு தான் மேடம். உங்க வயசு? எங்க வயசு 35 மேடம். ஓகே ஃபைன்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வயிறு வந்து ஃபுல்லா புண்ணாயிட்டு இருக்கு மேடம். ப்ளீடிங் வந்து நிறைய போகுது. பீரியட் டைம் இல்லாம நார்மலாவே வந்து அப்பப்போ ப்ளீடிங் ஆகுது. ஓகேம்மா, அது வந்து வயிறு வந்து எதுமே சாப்பிட முடியல. வயிறு ஃபுல்லா எரிச்சலா இருக்கு. மோஷன் போயிட்டு, மோஷன் போகும்போது வலிக்கல, மோஷன் போயிட்டு வந்த பிறகு வயிறு வலிக்குது. சரிம்மா, ஓகே. இப்போ ஸ்கேன் பாத்தீங்களா? இல்ல, ஸ்கேன் பார்க்கல, இன்னும் எதுமே எடுத்து பார்க்கல. சரிம்மா, எத்தனை நாள் அந்த மாதிரி அதிகமா போயிட்டு இருக்குமா? இல்ல, அதிகமா எல்லாம் போகல, சும்மா ஒரு வெள்ளையும் பிளட்டும் சேர்ந்து ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு டிராப். ஆனா டெய்லி போகுது, ஒரு 3 மாசமா இருக்கு அந்த மாதிரி. 3 மாசமா இருக்கு. ஓகே, சோ நீங்க இப்போ இது வரைக்கும் நீங்க எந்த டெஸ்ட்டுமே பார்க்கல இல்லையா? ஆமா, இல்ல, எங்கேயுமே பார்க்கல. சரி, ஓகே. இப்போ பேசிக்கா ஒரு ஸ்கேன் மட்டும் பாருங்கம்மா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு மேலேயும் நீங்க அலட்சியத்தனமா இருக்க வேண்டாம். ஸோ என்ன காரணம்? இதுவும் வந்து உடல்ல ஒரு அறிகுறிகள் தான். ஏதோ ஒரு பிரச்சனை உடல்ல இருக்கு, அதற்கான அறிகுறிகள் தான் நமக்கு இந்த மாதிரி இருக்கு.
ஸோ நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, அந்த ப்ளீடிங் மட்டும் ஸ்டாப்பறதுக்கு மருந்துகள் எடுத்தாங்க அப்படின்னா அதற்குரிய மூல காரணம் அப்படியே உடலே வந்து அந்த நோய் தங்கியே இருக்கும், அது அதோடய வீரியமும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதற்குரிய தீர்வுகளுக்கு நம்ம அதற்கான முயற்சிகள் உடனே எடுக்கணும். நீங்கள் வேலூரில் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குமா, அங்கே டைரெக்டாக போய் பார்க்கலாம். ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்துகிட்டு போங்க, பெல்விக் ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ அது பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த ஓவரிஸ் எப்படி இருக்குது, குறிப்பாக அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக இருக்கும்பொழுது தான் அந்த ஷட் டவுன் ஆகி வெளியே வரதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த பிரச்சனைகளுக்கு நம்மளோட மருத்துவமனையில் காலையில் வெறும் வயிற்றில் நீராகாரமில் ஒரு 3 சொட்டு மருந்து வந்து நாங்கள் கொடுக்குறோம். அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு அமையும். நீங்கள் டாக்டர் போய் பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு அந்த கர்ப்பப்பை உள்ளே வந்து கழிவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து கிளென்ஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு ரெகுலரான ஒரு சைக்கிள்ஸ் கிடைக்கும். இப்போ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் கழற்சிக்காய் எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மருந்து. கழற்சிக்காய் அப்படிங்கிற மூலிகை வந்து இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெர்மனன்ட் கியூர் கிடைக்கும். இப்போ எக்ஸசிவ் ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதுவும் ஸ்டாப் ஆகும். இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு ஒரு ட்ராப்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னாலும் அந்த கழிவுகள் எல்லாமே கரெக்டாக ஷட் டவுன் ஆகி வெளியில் வர மாதிரியான ஒரு மூலிகை மருந்து தான் இந்த கழற்சிக்காய். ஸோ ஒரு கழற்சிக்காய் எடுத்துக்கோங்க, 4 மிளகு எடுத்துக்கோங்க, நல்லா பவுடர் பண்ணிவிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி டெய்லி காலை வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. இதற்கு கூட சேர்த்து அல்சருக்கும் நம்ம மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் என்ன பண்ணலான்னா டெய்லி வந்து காலையில் வெறும் வயிற்றில் சோம்பு, சீரகம், வெந்தயம் இது 3 சம அளவு எடுத்து பொடி பண்ணிவிட்டு நீங்கள் வெண்ணெயிலேயோ இல்லை தேன்லேயோ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்பொழுது அந்த புண்கள் வந்து நல்லா ஆற ஆரம்பிக்கும். நீங்கள் இதற்கு முன்னாடி ஏதாச்சும் வலி மாத்திரைகள் எடுத்துட்ருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் நீங்கள் மாத்திரை எடுத்துட்டுருக்கிறதுனால இந்த அல்சர் பிரச்சனை ஏற்படுதாங்கிறத பார்க்கணும். நீங்கள் நம்ம மருத்துவமனைக்கு டைரெக்டாக போய் பார்க்கலாம். நாங்கள் கொடுக்குற ஒரு மருந்து வந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி செய்யும், அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களும் சரி செய்யும். ஸோ ஒவ்வொரு வியாதிக்கும் தனித்தனியாக மருந்துகள் கிடையாது, ஒரே மருந்து உடலில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். அதுதான் நம்மளோட பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தோட ஒரு மகத்துவம். ஸோ நீங்கள் டாக்டர் போய் பாருங்கம்மா, இது ஈஸியாக வந்து கியூர் பண்ணிக்கலாம், பட் இனிமேலும் நீங்கள் டிலே ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ சின்னச்சாமி. சொல்லுங்க சார், எங்கிருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்து பண்றோம். ஓகே, யாருக்கான கேள்வி இது? எங்க வீட்டுக்காருக்கு தான், கால் எரிச்சல் ஆகுது. நாங்க ஓகே, அவரோட வயசுமா? 57. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. காலை எரிச்சல்ங்கறாரு. ஓகே, சுகர் இருக்குங்களா? அந்த வலி வந்ததுக்கு அப்புறம் தான் சுகர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க டாக்டர். ஓகே ஓகேமா, எத்தனை நாளா இது மாதிரி இருக்கு? ஒரு 2-3 மாசம் இருக்கும். இந்தாங்க. ஓகே, இப்போ இந்த சர்க்கரை நோய்க்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்களா? ஹலோ, வணக்கம் சார். இப்போ சுகருக்கு நீங்க மெடிசன் எடுக்கறீங்களா? மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கறாங்க. ஓகே, சுகர் லெவல் என்ன இருக்குன்னு தெரியுமா? சுகர் வந்து நார்மலா தான் இருக்குதுங்க. சரி சார், நீங்க டிவி பார்த்து பேசுறீங்க சார், டிவி பார்த்து பேசவேனா சுகர் என்ன லெவல்ல இருக்குன்னு சொல்ல முடியுமா? 180 வந்ததுங்க. சரிங்க. அப்புறம் டெய்லி 6.5 மாத்திரை, காலையில 6 மாத்திரை, நைட்ல 6 மாத்திரை சாப்பிட்டு இருக்கறங்க. சரி. அப்புறம் அந்த ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு சொன்னாங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்ங்க. சரிங்க. இந்த கால் வலிக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு சொல்லவும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்ங்க. ஓகே. அதுல அந்த ஜவ்வணுமா லைட்டா இலகி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க. அதுக்கு உண்டான டாக்டர்கிட்ட போய் பார்த்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கிறேங்க. சரி, ஓகே. அப்படி இருந்து அந்த வலி நிக்கல, எரிச்சல் சுத்தமா எரிச்சல் தாங்க தாங்கவே முடியல, அதுக்குதான் என்ன வாங்கன்னு கேக்கலாம்னு கேக்குறேன். சரி, ரெண்டு காலுமே எரிச்சல் இருக்கு இல்லையா? ஒரு காலில் தானுங்க. ஒரு கால தான். சரி, ஓகே. சோ அப்ப ஒரு கால்கள்ல மட்டும் உங்களுக்கு அந்த எரிச்சல் வலி இருக்கு அப்படின்னா அந்த உங்களுக்கு அந்த இருக்க இந்த கால்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஆனால் ஒரு எரிச்சலும் உள்ள வலிகளும் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு ப்ராப்பரான ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பகுதிகளில் எந்த அளவுக்கு அந்த கார்ட்லேஜ், டெண்டான், லிகமெண்ட் இதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கா இல்லை எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
இப்போ நீங்க வீட்டில் இருந்தபடியே எந்த பகுதிகளில் உங்களுக்கு அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கோ அந்த இடத்துல விளக்கெண்ணெய் மட்டும் நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஒத்தடம் மட்டும் கொடுங்க. எந்த விதமான மசாஜோ இல்லை ப்ரெஷரோ நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்புறமா நீங்கள் சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டு ஒத்தரம் கொடுக்கலாம், இல்லை உப்பு வறுத்துட்டு உப்பு ஒத்தரம் கொடுக்கலாம். கொடுக்கும்பொழுது இமீடியட்டாக வந்து பெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு டைரெக்டாக வந்து காமிக்கும் பொழுது தான் உங்களுக்கான தீர்வு சொல்ல முடியும். ஏன்னா சப்போஸ் டேராக இருந்துச்சு, கிழிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறிப்புகள் வச்சு நம்ம தவறான ஒரு சிகிச்சை பண்ணிட்டோம் அப்படின்னா பெயின் வந்து ரொம்ப அக்ரவேட் ஆகும். ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எதாவது டைரெக்டாக வந்து பார்க்குறது நல்லது. நம்மளோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கும்பொழுது சர்க்கரை நோயும் உங்களுக்கு சைட் பை சைடாக வந்து குணமாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து பாருங்கள். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ரொம்ப வருஷமா இருக்குது எனக்கு இப்போ. இப்போ அப்ராக்ஸிமேட்டா உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் இருக்குமா? 5 to 10 இயர்ஸ் இருக்கா? எனக்கு இந்த பிரச்சனை ஒரு 5-10 இயர்ஸ் கூட இருக்கும். இயர்ஸ் எல்லாம் பார்த்தா 7 இருக்குது, 1 hour to 15 இருக்கு. ஓகே, பிளேட்லெட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க, கவுன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கா? இல்ல, பாடி ரொம்ப கூலா இருக்கு, ஓவர் கூலா இருக்கு, எப்ப பார்த்தாலும் குளு குளுனே இருக்குது. சரி, ஓகேம்மா. இப்போ உங்களுக்கு தலைப்பகுதியில் அந்த சைனசைட்டிஸ் ரொம்ப சிவியராக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டாம். ஸோ இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நோயை வந்து எளிதில் டயக்னோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா டெக்னிக்ஸும் இருக்குது. பிளட் டெஸ்ட்லேருந்து எக்ஸ்ரே, நம்ம சிடி எடுக்கிறோம், இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறோம். அந்த நோயோட டயக்னோசிஸ் வந்து நம்ம ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடுறோம். பட் ஆனால் அதற்குரிய தீர்வு தான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் ஒரு இயல்பான ஒரு உண்மையாக இருக்குது. பட் கவலைப்படாதீங்க, நம்ம இதை சரி பண்ணிக்கலாம். இப்போது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த சிம்டம்ஸ்க்கு, உங்களுக்கு அந்த த்ரோட் இரிட்டேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை தலைப்பகுதியில் தலைவலி, இல்லை உங்களுக்கு அந்த சைனஸ்க்குரிய எல்லா அறிகுறிகளுக்கூட சிம்டம்ஸ்க்கு மட்டுமே நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்ருப்பீங்க. ஸோ அந்த சைனஸில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனுக்கு க்யூர் ஆகிறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால்தான் உங்களுக்கு பெர்மனன்ட் க்யூர் கிடைக்கும். அதனால தான் இத்தனை வருஷமாக நீங்கள் சஃபர் ஆகிருக்கீங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வேது பிடிங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, நமக்கு பாடி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு 2-3 sittings நீங்கள் அந்த ஸ்ட்ரீம் இன்ஹலேஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு பாடி நல்லா ரெக்கவரி ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம விட்டுருவோம். பட் தொடர்ச்சியாக ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வாரத்தில் ஒரு 2 முறை வந்து வேது பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சைனஸ் பிரச்சனைகள் சீக்கிரமாக வந்து குணமாக ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தில் இந்த சைனசைட்டிஸ் வந்து குணப்படுத்துறதுக்கு ஒரு 4-5 வழிமுறைகள் வந்திருக்கு. அதில் ஒரு வழிமுறை தான் இந்த வேது பிடித்தல். ஸோ மூலிகை இலைகள் கிடச்சிது அப்படின்னா அதை கொண்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் வரக்கூடிய ஆவியை வந்து நீங்கள் நல்ல வேர்வை வர மாதிரி நீங்கள் பிடிக்கணும். ஸோ அது பண்ணும்போது சைனஸ் கேவிட்டிஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்யூர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் புகை சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு சிகிச்சை. இது வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சித்த மருத்துவத்தில் குங்கிலியம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. ஸோ அதை கொண்டு புகை எடுத்தோம் அப்படின்னா அந்த சைனஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் க்யூர் ஆகும். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் மஞ்சளை வந்து விளக்கில் சுட்டு அதோட புகையை வந்து சுவாசிக்கலாம். அப்படி இல்லைனா ஆடாதோட இலைகள் கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் வந்து விளக்கில் சுட்டு அந்த புகையை சுவாசிக்கலாம். பொதுவாகவே அனைத்து மூலிகைகளோட புகை வந்து நம்மளோட சுவாச மண்டலத்துக்கும் சரி, நம்மளோட சைனஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கும் ஒரு அருமையான மருந்து. ஸோ இது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டில் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு க்யூர் ஆகும். அதாவது மினிமல் லோட் வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிளட் டெஸ்ட்டில் வந்து நமக்கு தெரியாது. ESR ரேட் நார்மலாக இருக்கும், ஈஸ்டோஃபில் கவுண்ட் நார்மலாக இருக்கும். பட் எல்லாமே எவ்ரி திங் நார்மலாக இருக்கும்பொழுது பட் அதற்கான பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு சில டைமில் நமக்கு பிளட் டெஸ்ட்டில் நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு சிம்டம்ஸ் மட்டுமே இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஏசிம்டமேட்டிக் நமக்கு சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து
பிளட் டெஸ்ட்டில் வந்துட்டு பிரச்சனைகள் தெரியும், பட் ஆனால் ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். பட் பிளட் டெஸ்ட் நார்மலாக இருக்கும், பட் அதை பிரச்சனைக்குரிய அறிகுறிகள் மட்டுமே இருக்கும். ஸோ அதனால் கிளினிக்கலாக, இதுக்கு வந்து நம்ம கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிளினிக்கலாக உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதற்கு மட்டும் நம்ம சிகிச்சை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கியூர் ஆகும். ஸோ இனிமேல் நீங்கள் ரிப்பீட்டடாக பிளட் டெஸ்ட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கிற இந்த மூன்று மூலிகை கிடைக்கும். இந்த மூன்று மூலிகையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சைனசைட்டிஸ்க்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன்ஸ். ஸோ அது ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட உங்களுக்கு வீட்டு அருகாமையில் என்ன மூலிகைகள் கிடைக்குதோ அதை கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், துளசி இருக்குது, இல்லை வேப்ப இலை இருக்குது, இல்லை நொச்சி இலை இருக்குது, இல்லை கற்பூரவள்ளி இருக்குது, இல்லை ஆடாதோட இலை இருக்குது அப்படின்னா இந்த இலைகளில் ஏதாவது ஒரு இலைகள் போட்டு நீங்கள் கஷாயம் மாதிரி பண்ணி 60 ml எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இந்த திரிகடுகு சூர்ணம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு தேன் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் ஆகும். அதே மாதிரி டெய்லி காலையிலையும் நைட்டும் ஹாட் வாட்டரில் கல்லுப்பூவும் மஞ்சத்தூளும் போட்டு கார்கிள் பண்ணுங்கள். ஸோ த்ரோட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கியூர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20 min வந்து பிராணாயாம பயிற்சி பண்ணுங்கள். சைனஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த சுவாச குழாய்களில் நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பிராணாயாம பயிற்சி பண்ணும்பொழுது எளிதில் வந்து அந்த நோய் குணமாகும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ஸோ இந்த வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனைகளுக்கும் சுவாச மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக அந்த நுரையீரலில் தேங்கிருக்கக்கூடிய அந்த கோழைகளை வெளியேற்றுவதற்கு நல்ல மூலிகை சிகிச்சைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது கூட நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறைகளும் நம்மளோட மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். ஒரு 8 sittings வந்து நீங்கள் நசியம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். இந்த சைனசைட்டிஸ்க்கு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சர்ஜரி வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ நேசல் பாலிப், அதாவது மூக்கில் வந்து சதை வளர்ச்சி அதிகமாக இருக்குது, இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா இந்த சைனஸே உங்களுக்கு கியூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் தான் பிரச்சனைகளே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி இயற்கையான மூலிகைகளே நம்மளை அதை கியூர் பண்ணிக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சொன்ன டிப்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்மளோட மருத்துவமனையிலும் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி சொரியாசஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சொரியாசஸ் வந்து பல விதமான கேள்விகளும் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க, அது தாண்ட கேள்விகளும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொரியாசஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு நிறைய பேர் உணவு பழக்கங்கள்னால் வருதுன்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு தொடுதல் மூலமாக அது பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஜென்ரலாகவே ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது தொட்டால் நமக்கு பரவிடுமோன்ற பயம் தான் அதிகப்படியாக இருக்கும். ஸோ தொடுதலால் பரவுமா இல்லை ஜெனட்டிக்காக வரக்கூடியது, இது எப்படி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஓகே, இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சோரியசிஸ் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்க தொடுறதுனாலையோ, இல்லை சம்டைம்ஸ் வந்து அவங்களோட ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுனாலையோ, இல்லை அவங்களோட தொட்டு பேசுறதுனாலையோ இந்த நோய் பரவுற நோய் கிடையாது. இது ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். ஏன்னா இப்போ ஒரு நார்மலாகவே ஒரு பேஷண்ட் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அரவணைப்பு தேவை. அவங்க எடுக்கிற மருந்துகளோடு சேர்த்து நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்களுக்கு கவனிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும், அவங்களுக்கு அரவணைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கணும். மோஸ்ட்டாக ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னாலே அவங்க கொஞ்சம் வீட்டில் இருந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற மாதிரி, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களே வந்து அவங்கள கொஞ்சம் அவங்கள மனசு கஷ்டப்படுற மாதிரின்னு ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த சோரியசிஸ் நோய் வந்து பரவர நோய் கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு நபராக அவங்கள கண்டிப்பாக அது அவங்கள நினச்சி அவங்கள ட்ரீட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த நோயும் வந்து சீக்கிரமாக வந்து எளிதில் குணமாகும். இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது பரவக்கூடிய நோய்கள் வந்து நமக்கு கிடையாது, இது வந்து நமக்கு ஜெனட்டிக் வைஸாக நமக்கு ரத்தத்தின் வழியாக வரக்கூடிய நோய். எப்படி அப்படின்னா, நம்ம இப்போ பேஷண்ட்ஸ் வரும்போது கேட்பாங்க, எங்கள் வீட்டில் யாருக்குமே இல்லையே, எனக்கு மட்டும்தான் இருக்குது, எங்கள் அப்பா அம்மாக்கும் இல்லை, எங்கள் தாத்தா பாட்டிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், ஆல்டர்னேட்டிவ் ஜென்ரேஷன்ஸ்க்கு வரும். இப்போ ஒரு தலைமுறைக்கு சோரியசிஸ் இருக்குது அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு சோரியசிஸே வந்துட்டு இருக்காது, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு சோரியசிஸ் வரும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸை நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இது வந்து அந்த பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள் தான். ஸோ நம்ம பிளட்லேயே இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏலால எப்படி நமக்கு வந்து நம்மளோட உடல் முகம், உடல் சாயல் எல்லாமே நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்கள மாதிரி இருக்கோ, அதே மாதிரி தான் உடலில் எப்படி ஒரு சர்க்கரை நோய் அப்பா அம்மாவுக்கு இருக்கா, தாத்தா பாட்டிக்கு சர்க்கரை நோய் இருக்கா, ஸோ அதனால தான் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் இந்த சோரியசிஸ் நோயும் நமக்கு பரம்பரையாக வரக்கூடிய நோய் தான். ஸோ அதனால் அவங்கள ஒரு பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து நமக்கு அவங்க ஒதுக்கி வைக்காமல் அவங்கள அரவணைச்சி அவங்களுக்குரிய மைண்ட் சப்போர்ட் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த நோய் எளிதில் குணமாகும்.
ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் முத்துமாரி மேம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? மேம் எனக்கு தான். உங்க வயசு? எனக்கு 23 ஆகுது. ஓகே, ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஓகே, வணக்கம்மா. மேம் எனக்கு வந்து மென்சஸ் ப்ராப்ளம் பிளஸ் வந்து வயிற்றுல நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது. சரிம்மா. இப்போ என்னன்னா, அந்த நீர் கட்டினால தான் மென்சஸ் ப்ராப்ளமா இல்லை? ஆனால் இதுக்கு ஏற்கனவே முன்னாடி வந்து எனக்கு இர்ரெகுலர் பீரியட் தான் வந்துட்டு இருந்தது. ஓகேம்மா. 6 மந்த்துக்கு முன்னாடி நான் இந்த இர்ரெகுலர் பீரியடுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் போது எனக்கு வந்து ஓவர் ப்ளீடிங் ஆயிடுச்சு, 4 மந்த்ஸாக போய்கிட்டே இருந்தது. சரி. அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது நீர் கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. தைராய்டு டெஸ்ட் எல்லாமே நார்மலா இருக்குது. ஓகே. பட் என்னன்னா, இப்ப மறுபடியும் எனக்கு வந்து மென்சஸ் ப்ராப்ளம் தான், எனக்கு மறுபடியும் இர்ரெகுலர் பீரியட் தான், பீரியட் இன்னும் வரல, 4 மந்த்ஸ் ஆகுது, இன்னும் பீரியட் வரல. சரிம்மா. இது எதனால மேம் இப்படி இருக்குது? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து, குழப்பிக்க வேண்டாம் மைண்டு போட்டு, நீர் கட்டினால தான் நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ். சரிங்களா? இப்போ தைராய்ட் மட்டும் நம்ம பேசிக்காக பார்க்குறோம், ஸோ அதை தாண்டி நிறைய ஹார்மோன்ஸ் பாடியில் இருக்குது, அந்த டெஸ்ட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ எல்ஹெச் லெவல் பார்க்கணும், ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் லெவல் பார்க்கணும், டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லா டெஸ்ட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ பேசிக்காக வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸும் பண்ணோம், ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கா, ஸோ இது எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ அதை தாண்டி உங்களுக்கு ஆல்ரெடி நீர் கட்டி இருக்குது, நீங்கள் சொல்கிறீங்க ஆல்ரெடி எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு ஒரு மாதத்துக்கு கரெக்டாக வந்து நமக்கு 3 to 5 days வந்து மென்சஸ் வந்துடணும். சப்போஸ் 1 மந்த்து ஸ்கிப் ஆச்சு, நமக்கு பீரியட்ஸ் வரலை அப்படின்னா உடனே வந்து மருத்துவரை போய் பார்த்துட்டு அதற்குரிய என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸோ அதை பார்த்துட்டு அதற்குரிய சிகிச்சை நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். எப்படி நம்ம சிகிச்சை முறை எடுக்கணும் அப்படின்னா, இயற்கை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம உடல் வந்து இயற்கையோடு ஒன்றிணைந்தது. நம்ம செயற்கையான ஒரு பீரியட்ஸ் வரலை அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திரைகள் போட்டு ஒரு தூண்டுதலின் மூலயமாக நம்ம மென்சஸ் வரவழைச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம பாடி டோட்டலாக வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். நார்மலாக இருக்கக்கூடிய சைக்கிள்ஸை நம்ம மாத்திரைகள் போட்டு இர்ரெகுலராக நம்ம பண்ணிடுவோம். ஸோ அதனால் அடுத்த மாதமும் நம்மளோட உடல் வந்து அந்த மருந்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இயற்கையான ஒரு சூழலில் நமக்கு மென்சஸ் வராது. ஸோ மாத்திரைகள் போட்டு நம்ம மென்சஸ் வரவைக்கக்கூடாது, இயற்கையாகவே மென்சஸ் வரத்துக்கான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணும். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களோட பாடி வெயிட் வந்து நார்மலாக இருக்கீங்களான்னு பாருங்கள். ஹைட் கேத்த வெயிட் இருக்கீங்களா? சப்போஸ் ஒரு 2 kgs அதிகமாக இருக்கீங்கன்னா கூட கண்டிப்பாக வெயிட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். நம்ம தூங்குகிற நேரம், நம்ம சாப்பிட்ற உணவுகள், இது எல்லாமே முக்கியமான ஒரு காரணம். குறிப்பாக நம்ம சாப்பிட்ற உணவுகளில் பார்த்திங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய அனைத்து உணவுகளும் நம்ம பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஆயிலிருந்து பார்த்துக்கிட்டோன்னா, நமக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கீரை காய்கறிகளில் கூட நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள், நிறைய வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இந்த மாதிரி ஃபுட்டு எடுக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஹார்மோன் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஸோ சமையலில் வந்து கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட்ஸ் முதல்ல கொண்டு, ஏன்னா அதுலேயும் நமக்கு கண்டிப்பாக மைதாலாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மைதா உணவு நமக்கு கெடுதலான ஒரு உணவு. ஸோ இது எல்லாமே நம்ம டயட்டில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம பாடி வந்து பழைய நிலைமைக்கு வர்றது நம்மளே வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. மோஷன் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கா? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2 times மோஷன் ஃப்ரீயாக போகிறீங்களா அப்படின்னு பாருங்கள். கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த நீர் கட்டிகள் பிரச்சனை நம்ம இயற்கையான முறையிலேயே இதை நம்ம கியூர் பண்ணிக்கலாம், பயப்படாதீங்க. கட்டி அப்படிங்கிறது நமக்கு கட்டி அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஜென்ரலாக ஒரு பயம் ஏற்படும். ஸோ அதனால் இந்த நீர் கட்டியை நம்ம எளிதில் நம்ம மாதவிலக்கிலே நம்ம வெளியில் கரைச்சி கொண்டு வர முடியும். உங்களுக்கு மலை வேம்பு கிடச்சிது அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த மலை வேம்போட கொழுந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அரசை இலையோட கொழுந்து எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நல்லா மைய அரைச்சிட்டு காலை வெறும் வயிற்றில் புளிக்காத மோரில் எடுத்துக்கிட்டே வாங்க. எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்குமா. இந்த ஒரு 3 months நீங்கள் தொடர்ந்து மாதவிலக்கு டைமில் எடுக்கும் பொழுது அந்த சிஸ்ட் வந்து நல்லா பர்ஸ்ட் ஆகி உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டெய்லி கடற்சிக்காயும் மிளகும் எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த கடற்சிக்காய் வந்து இந்த நீர் கட்டிகளை வந்து எளிதில் வந்து அது ரப்சர் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த மென்சஸ் வழியாக கொண்டு வந்துடும்.
ஸோ ஒரு கடைச்சிக்காய் 4 மிளகு எடுத்துக்கோங்க, நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு காலை தேனில் மிக்ஸ் பண்ணி அதுவும் வெறும் வயிற்றில் தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். இதற்கு கூட அசோக மரப்பட்டை கஷாயம் எடுத்துக்கோங்க. அந்த யூட்ரஸும் நம்ம சுருங்கி விரியும் பொழுது தான் நமக்கு அந்த ப்ளீட் வந்து நமக்கு நார்மல் ஃப்ளோக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு இந்த எக்ஸலண்டான மருந்து வந்து அசோக மரப்பட்டை. ஸோ இது கஷாயம் மாதிரி போட்டு ஒரு 60 ml காலையிலையும் நைட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. திரிபலாச்சூர்ணம் டெய்லி நைட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டே வரலாம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்மளோட தொடைப்பகுதி சமணம் கால் போட்டு நம்மளோட தொடைப்பகுதி வந்து ஃப்ளோர்லையும் நம்ம உட்காந்துருக்கக்கூடிய தரையிலையும் நம்மளோட தொடைப்பகுதியிலும் அழுத்துற மாதிரியான ஒரு எக்ஸசைஸ். அப்படி இல்லைனா சிம்பிளாக ஒரு 5 தோப்புக்கரணம் போடுங்க, ஒரு ரெகுலரான ஒரு பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். இதுக்கு கூட நம்மளோட அர்ஜார் மருத்துவமனையில் அதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது. அறுவை சிகிச்சை இல்லாமல் இந்த நீர்க்கட்டிக்கு நம்ம பெர்மனன்ட் கியூர் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ரெகுலராக எந்தவித மாத்திரைகளும் இல்லாமல் உங்களுக்கு ரெகுலரான பீரியட்ஸும் வர ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மேம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ மேடம், குட் மார்னிங். மேடம் குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? மேடம் நாங்கள் விருதுநகர்லேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகே சார், இது யாருக்கு அனுப்பி? என்னுடைய மனைவிக்காக மேம். அவங்களோட வயசு என்ன சார்? வயசு 25 மேடம். ஓகே ஃபைன் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஆ மேடம், குட் மார்னிங். மேடம் குட் மார்னிங், சொல்லுங்கள் சார். மேம் இப்போ நாங்கள் திருமணமாகி இப்போ 1.5 வருஷம் ஆகுது மேம், 2 வருஷம் கிட்ட வருது. பேபிக்காக காத்திருக்குங்க மேடம். டாக்டர்லாம் செக் பண்ணி கேட்டீங்க மேம், அவங்க என்ன சொன்னாங்க, ஃபில்லோபியன் டியூப்ல பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேம். ஓகே, ரெண்டு சைடுமே பிளாக் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, ஆனா ரைட் சைடுல மட்டும் லேசா தெரியுது அப்படின்னு சொன்னாங்க மேம். ஓகே, ஆனா நாங்க அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனா இப்ப வந்து சர்ஜரி பண்ணாதான் சரியாகுதுன்றாங்க. ஆனா நிறைய சித்த மருத்துவத்துல கேள்விப்படும் போது சர்ஜரி எல்லாம் பண்ண வேண்டாம், நார்மலா சரியாயிரும் அப்படின்னாங்க. அப்ப நான் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் மேம், ஆனாலும் இப்ப நாங்க அதுக்கு தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் இப்போ வந்து சில நார்மலாவே பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இப்போ லாஸ்ட் மந்த் கூட 35-35 தான் பீரியட்ஸ் போச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 30 வருது. ஓகே, ஸோ மென்சஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்கோம், அதை பத்தி நீங்க கரெக்டாக தானே மென்சஸ் வந்துகிட்டே இருக்கு, இப்போ கரெக்டாக தான் இருக்காங்க போல இருக்கு, நார்மலாக தான் இருக்காங்க நீங்க நினைக்க வேண்டாம். பட் அந்த பிளாக் வந்து கிளியர் ஆகுதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டியூப் வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா நம்ம கவலைப்பட வேண்டாம். ஒரு சிலருக்கு வந்து ஒரு டியூப் பிளாக்காக இருக்கும், ஒரு டியூப் ஹெல்த்தியாக இருந்தாலே போதும். ஸோ ஒரு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் ஓவரிஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், அந்த ஃபிலோப்பியன் டியூப் நார்மலாக இருக்கும், யூட்ரஸ் நார்மலாக இருந்தால் போதுமானது. இன்னொரு ஓவரியும் இன்னொரு டியூபும் நமக்கு ப்ராப்ளம் இருந்தால் நமக்கு குழந்தையே பிறக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஒரு சைடு நமக்கு நார்மலாக இருந்தாலும் நமக்கு போதும். இப்போ ரெண்டு சைடும் பிளாக் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சைட் குறிப்பிட்டு கொஞ்சம் மினி கொஞ்சமாக தான் உங்களுக்கு பிளாக் இருக்குன்னா டக்கு நீங்கள் அதற்குரிய சிகிச்சை எடுக்கணும். ஸோ ஒரு தொடர் சிகிச்சை, உடலில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் கரெக்டாக அவங்க சொன்ன டியூரேஷன் எடுக்கணும். டியூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதற்குரிய பரிசோதனை, எக்ஸ்ரேவோ இல்லை பிளாக் டெஸ்ட்டோ HSG டெஸ்ட்டோ அப்படின்னு பண்ணுவாங்க, அதான் வந்து பிளாக் டெஸ்ட் பார்க்குறது. ஸோ இப்போ பிளாக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கணும், இல்லை அல்ட்ராஸ்கவுண்ட் தேவைப்படுதாங்கிறத பார்க்கணும். ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதற்குரிய என்ன ரிசல்ட்டுன்றது கிடைக்கும், இல்லை அடுத்த ஸ்டேஜ் என்னங்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அட்வைஸே சரியாக ஃபாலோ பண்ணல, மெடிசன்ஸும் சரியாக ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த நோயோட வீரியம் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இனிமேலும் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம், கண்டிப்பாக இதற்குரிய சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது, அந்த பிளாக் வந்து நம்ம ஈஸியாக வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது, அடுத்த டியூப்பில் இருக்கக்கூடிய பிளாக் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது லைட்டாக இருக்கக்கூடிய பிளாக்கை நம்ம ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்ஸோடு நீங்கள் உங்களோட மனைவியும் நீங்கள் அழைச்சிட்டு வாங்க. அதற்கு கூட உங்களுக்கும் ஏதாவது பரிசோதனை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா செமன் அனலைசிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்து நேரில் வந்து பாருங்கள், இனிமும் நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சுமதி மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா? இது எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயசு? 43. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். சரி ஓகே. வணக்கம்மா, சொல்லுங்க. மேம் எனக்கு வந்து 2 பசங்க மேம். சரிம்மா. 3 வருஷம் அது கடைசி பையன் பிறந்து, 3 வருஷமா ரொம்ப ஹெவியாக இருக்கு சுகரு.
கால் வந்து ரொம்ப அப்படியே ரணமா இருக்குது, நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது மேம். ஓகேமா, கவலைப்படாதீங்க, சரி பண்ணிக்கலாம். சரியா போயிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து மாசத்துல ஒரு ரெண்டு வாட்டி ஒரு வாரம் ரெண்டு நாள் இருப்பாரு. அப்ப அந்த சேர நேரத்துல அந்த யூரியன் உட்காரத்துல வந்து ரொம்ப நமிச்சலா இருக்கும். சரிம்மா, இது எல்லாமே சர்க்கரை நோயோட அறிகுறிகள் தான். சரியா, ஸோ குறிப்பாக பெண்களுக்கு வந்து அந்த பிறப்புறுப்பில் வந்து ரொம்ப அரிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும், யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும், வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ இது ரெண்டுமே நார்மலாக இருக்குது அப்படின்னா அதுக்கடுத்து சுகர் அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். பயப்படாதீங்க, நம்ம சரி பண்ணிக்கலாம். சுகரோட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணுமா, அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட்டு, சாப்பிட்டதுக்கு இரண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பிளட் டெஸ்ட்டு, 3 மாதத்திற்குரிய சர்க்கரையோட அளவு நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு டெஸ்ட்டு. இதை பார்த்துட்டு அதற்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுக்கணும். உணவில் ரொம்ப கவனம் செலுத்துறது அவசியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ பெர்மனன்ட் க்யூர் அப்படின்னு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, வாழ்வியல் மாற்றத்தோட உணவு பழக்க வழக்கங்கள் மருந்துகள் இது மூணும் ப்ராப்பராக எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 100% வந்து க்யூர் கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, இப்போ மாத்திரைகள் போடும்பொழுது உடலில் இருக்கிற அறிகுறிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையும். குறையும் பொழுது நம்ம அலட்சியத்தனமாக ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் வந்து ஒரு 15 days மெடிசன் சாப்பிட்ணும் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா 5 days நமக்கு பாடி இம்ப்ரூவ் ஆகிடும். நம்ம அந்த 5th day மெடிசனை ஸ்டாப் பண்ணிடுவோம், எதுக்கு தேவையில்லாமல் நம்ம மருந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவோம். பட் டாக்டர் அட்வைஸ் பண்ண டோசேஜ் முக்கியம், அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் எதுவுமே நம்ம பார்க்காம அலட்சியத்தனமாக நம்ம இருப்போம், அதுதான் முக்கியமான ஒரு காரணமாக அமையுது. அதே மாதிரி இந்த சர்க்கரை நோய் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வாழ்வியல் மாற்றம் ரொம்ப முக்கியம். வாழ்வியல் மாற்றம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற நேரம், முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் பசி அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்ட உடனே சாப்பிட்ணும். பொதுவாக இது எல்லாருமே நம்ம அட்வைஸ் பண்ணுறது தான். பட் சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வயிற்றுப்பகுதியில் ஆசிட் செக்ரிட் ஆகும்பொழுது நமக்கு மைண்டில் நமக்கு தோணும், நம்ம மனசு சொல்லும் பசி அப்படிங்கிற உணர்வு இருக்குன்னு நமக்கு சொல்லும். அந்த டைமில் நம்ம கரெக்டாக சாப்பிட்றணும். லேட்டாக சாப்பிட்றவங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோலே ஆகாது. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம வயிற்றுப்பகுதியில் ஆசிட் இருக்கும். நம்ம அந்த டைமில் உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் ஆசிட் வந்து நல்ல உணவு செரிமானம் பண்ணும், நமக்கு அந்த செரிமானம் ப்ராப்பராக நடக்கும், சத்துக்களும் ப்ராப்பராக ரத்தத்தில் உரியும். நம்ம டைம் லேட்டாக சாப்பிட்றோம், ஒரு 1/2 hour லேட்டாக சாப்பிட்டால் கூட ஆசிட் என்ன பண்ணுனா வயிற்றிலிருந்து அடுத்த ப்ராசஸ்க்கு அது போயிடும். நம்ம தான் லேட் பண்ணிகிட்டே இருப்போம், அது கரெக்டான வேலையை செஞ்சுட்டே இருக்கும். ஸோ வயிற்றிலிருந்து அது குடல் பகுதிக்கு அந்த ஆசிட் போக ஆரம்பிக்கும். அப்போ வயிறு வந்து எம்டியாக இருக்கும். எம்டியாக இருக்கும்பொழுது நம்ம உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக செரிமானம் நடக்காது, செரிமானமான உணவுகளும் சத்துக்களும் நமக்கு ரத்தத்தில் வந்து உரியப்படாது. இதனால தான் நமக்கு ரிசல்ட்டே இருக்கிறது இல்லை. சத்தான உணவுகள் எடுத்தாலும் இல்லை சத்தான மாத்திரைகள் எடுத்தாலும் நேரம் தாழ்த்தி நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குது. நிறைய பேர் சொல்வோம், நான் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், மாத்திரை எடுத்துக்கிறேன், இன்சுலின் எடுத்துக்கிறேன், ஆனால் சுகர் லெவல் எனக்கு நார்மல்க்கே இல்லை. ஸோ இதுக்கு காரணம் வந்து நம்ம கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும், பசி எடுத்த உடனே சாப்பிட்ணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கடுத்து நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி சாப்பிடணும்னா நல்ல மென்று சாப்பிட்ணும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்வாங்க. ஏன் அப்படின்னா நொறுங்க தின்றது அப்படின்றது அளவு கம்மியாக சாப்பிட்றது கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மென்று வாயிலே கூழ் மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறமா விழுங்கணும். அதே மாதிரி தண்ணி எப்போல்லாம் குடிக்கணும், சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 விழுங்கு மட்டும் தண்ணி குடிக்கணும். நம்ம சாப்பிடும்பொழுது நடுவில் தண்ணியே குடிக்கக்கூடாது, மென்று சாப்பிடும்பொழுது அதே மாதிரி நமக்கு பொறையும் ஏறாது, தொண்டையும் நமக்கு அடைக்காது. ஸோ பொறுமையாக வந்து சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கப்புறம் 1 விழுங்கு மட்டும் தண்ணி குடிக்கணும். 3/4 hour 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணாலும் குடிச்சிக்கலாம். இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், அந்த டைஜஷன் ப்ராசஸ் நார்மலாக நடக்கும். ஏன்னா நம்ம நடுவில் தண்ணி குடிக்கிறோம், இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி குடித்தோன்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து டைல்யூட் ஆகிடும். ஸோ ஆசிடாக இருக்கிறது நம்ம தண்ணி குடிக்க குடிக்க அது வந்து டைல்யூட் ஆசிட்லேருந்து அல்கலைனாக மாறிடும். அப்போ மாறும்போது செரிமானம் வந்து நமக்கு கம்மியாக நடக்கும். ஆசிட் வந்து ஆசிடில் ஸ்டேட்டஸ்லேயே இருந்தால் மட்டும்தான் நம்ம உணவு கரெக்டாக செரிமானம் ஆகும். ஸோ தண்ணீரும் நம்ம இதே மாதிரி குடிக்கணும். அதே மாதிரி நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் நம்ம நிறைய எடுத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பாலிஷ்டு ரைஸ் வந்துருச்சு. ஸோ எது எந்த விஷயங்கள் எல்லாம் ஷைனிங்காக நமக்கு பளிச்சுன்னு கண்ணில் தெரியுதோ அது எல்லாமே நம்ம உடலுக்கு வந்து கேடு விளைக்கக்கூடிய உணவுகள் தான். ஸோ அதனால் முன்னோர்கள் நம்ம ஃபாலோ பண்ண விஷயங்கள், கைக்குத்தல் அரிசி யூஸ் பண்ணாங்க,
கம்பு, கேழ்வரகு, திணை, குதிரவாளி அரிசி, சாமை அரிசி, வரகரிசி, மூங்கில் அரிசி, இந்த மாதிரி அரிசியில் நம்ம உணவுகள் எடுத்துக்கலாம். மூணு வேளையும் எடுத்துக்கலாம். ஸோ மூன்று வேளையும் நம்ம இட்லி, தோசை, சாதம் இப்படி தான் எடுக்கிறோம். அதுவும் பாலிஷ்டு ரைஸ் எடுக்கிறதுனால தான் நமக்கு சுகரோட லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் கவனிக்க வேண்டியும். சுகரோட லெவல் கண்ட்ரோல் வர வரைக்கும் எந்த இனிப்பு வகைகளும் நீ எடுக்க வேண்டாம். இப்போ பழங்களில் கூட, அதாவது நம்ம சுவைக்கு இனிப்பு சுவை தட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த உணவு நீங்கள் எடுக்க வேண்டாம். அது பழங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கிழங்குகள், காய்கறிகள் இருந்தாலும் சரி, ஸ்வீட் டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் அதை விட்டுருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நடைப்பயிற்சி, ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கப்புறம் நடைப்பயிற்சி பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அறுசுவை உணவில் கசப்பு சுவை வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ப்ராப்பரான ஒரு மூலிகை மருந்துகள் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குமா? இப்போ வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு வேப்ப இலை ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஒரு கைப்பிடியால் வேப்ப இலை வந்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு 100 ml கஷாயம் எடுத்துக்கிட்டு வெறும் வயிற்றில் காலையிலையும் நைட்டும் குடிச்சிக்கிட்டே வாங்க. சுகரோட லெவல் நல்லா குறைஞ்சிக்கிட்டே வரும். இதற்கு கூட சிறு குறிஞ்சான், சீந்தில் பொடி, நாவல் கொட்டை பொடி, வெந்தயம் இது நானும் சம அளவு எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு காலையில் மதியம் நைட்டு 5-5 கிராம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வரலாம். டெஃபினட்டாக உங்களோட சுகர் லெவல் நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து தேன் காய் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு விதைகள் மாதிரி இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே வெள்ளை கலரில் பருப்பு இருக்கும். ஸோ அது மட்டும்தான் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு ஒரு 3 விதைகள் மட்டும் நீங்கள் சாப்பிடலாம். இது எந்த நேரம் வேணால் சாப்பிடலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறமாவது சாப்பிடலாம், இல்லை முன்னாடியும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கொய்யா இலை கஷாயம், நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு 15 டேஸ் கழித்து திரும்ப இந்த கஷாயம் குடித்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு சுகர் லெவல் வந்து நார்மலுக்கு கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த கொய்யா இலையோட கொழுந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா இலைகள் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 5-8 இலைகள் வந்து எடுத்துக்கோங்க. தண்ணியில் நம்ம நார்மலாக டீ போடுற மாதிரி நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியோட நிறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் ஃபில்டர் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 60-80 ml வந்து நீங்கள் கஷாயம் எடுத்துக்கலாம். எந்த ஒரு கஷாயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மருத்துவ முறைகளாக இருந்தாலும் சரி, நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிடும் பொழுது அதோட மருத்துவ பயன்கள் நமக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் எடுங்க, நல்ல ரிசல்ட் தெரியும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. குறிப்பாக வயிற்றுப்பகுதி சுருங்கி விரிகிற மாதிரியான உடல் பயிற்சி செய்யணும். நம்மளோட மருத்துவமனையில் மோஸ்ட்டாக சுகருக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, சுகர் கண்ட்ரோல் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு மருந்துகளை கண்ட்ரோல் ஆகலைன்னா அடுத்து இன்சுலின் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற லெவலில் கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம இன்சுலின் எடுக்கிறவங்க கூட இன்சுலின் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வு வந்து நம்ம அவங்க ஃப்ரீயாக லீட் பண்ணுற மாதிரி நம்ம மருந்துகள் கொடுத்துட்ருக்கோமா? நீங்கள் கவலைப்படாதீங்க. சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும் பொழுதே அந்த எரிச்சலும், இந்த பாதை எரிச்சல், யூரின் போகிற இடத்துல உங்களுக்கு எரிச்சல், இது எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். நான் சொன்ன குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேம். உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நம்ம உங்களுதாம்மா பேசுறேன் நானு. ஓகேம்மா, உங்களோட வயசு என்ன? என் வயசு 42 ஆகுதுங்க மேம். ஓகே, டாக்டர் நிப்பில் தான் மார்க்கங்க, பேசலாம். மேம், வயிறு வந்து அப்படியே ஒரு தொப்பையா இருக்குங்க மேம். தொப்பையே குறைய மாட்டேங்குது. சரிம்மா, ஓகே. மறுபடியும் அதே ப்ராப்ளமா இருக்கு. காலையில அப்படியே கருப்பு கருப்பா இருக்கு, அந்த கலர் மறையணும், தொப்ப குறையணும் மேம். சரிம்மா, ஓகே. வெயிட் எவ்வளவு இருக்கீங்கன்னு தெரியுமா? வெயிட் வந்து ஒரு 77-78 இருக்கு மேம். வெயிட்டும் குறைய மாட்டேங்குது மேம் எனக்கு. ஓகேமா, எந்த டைம்ல சாப்பிடுறீங்க? கரெக்ட் டைம் சாப்பிடுறீங்களா? மேம், கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுறீங்களா? சில நேரங்கள்ல நேரம் தவறிடு மேம், ஜாப் பண்ற மாதிரி. ஓகே. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறோம், ஜாப் அது மாதிரி இருக்குது, இல்லை வீட்டில் வந்து பிள்ளைங்களை பார்த்துக்கணும், இல்லை இன்னொரு நபரை பார்த்துக்கணும் அப்படின்னு நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். இதனால தான் மோஸ்ட்டாக பெண்களுக்கு வரக்கூடிய வியாதிகளே கான முதல் காரணம் இது தான்.
இப்போ பேசிக்காக வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகள் ஹெல்த்தியாக இருந்தால் கூட நம்ம நேரம் லேட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒபிசிட்டியாக மாறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆல்ரெடி நான் லாஸ்ட்டு பேஷண்ட்டுக்கு சொன்ன மாதிரி நம்ம வயிற்றுப்பகுதியில் ஆசிட் இருக்கும்பொழுது தான் நம்மளுக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக நடக்கும். நம்ம லேட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக வந்து டைஜஷன் நடக்காது. அப்போ என்னாகும்னா அந்த நீங்கள் சாப்பிட்ற கொழுப்பு சத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாடிக்கு தேவையான கலோரிஸ் கொடுத்துட்டு மீதி இருக்கிறது எல்லாமே நமக்கு வேஸ்டேஜாக வெளியில் போயிடும். பட் நம்ம லேட்டாக சாப்பிடும்பொழுது அந்த எல்லாமே பேட் கொலஸ்ட்ரால்லாம் மாறி நமக்கு மசில்ஸில் எல்லாமே ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். இதனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். ஸோ அளவு வந்து நம்ம கம்மியாக தான் எடுப்போம், ஒரு இட்லி ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றோம், பட் ஆனால் வெயிட் குறையவே இல்லை, வெயிட் அதிகமாகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணமே இது தான், ஒபிசிட்டிக்கு முதல் காரணம் நம்ம நேரம். ஒன்று வந்து பசியே இல்லாத நேரத்தில் சாப்பிட்றது, அப்படிலாம் நேரம் தாழ்த்தி தாழ்த்தி சாப்பிட்றது, இதுதான் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட்ற உணவுகள்னால வெயிட் இன்க்ரீஸ் ஆக இருந்தது அப்படிங்கிறது நமக்கு ரெண்டாவது பட்சம் தான். நீங்கள் சாப்பிட்ற உணவு டைமுக்கு சாப்பிடுங்க, மென்று சாப்பிடுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து வயிற்றுப்பகுதியில் பெண்களுக்கு மோஸ்ட்டாக வந்து இந்த ஆஃப்டர் டெலிவரியாக இருந்தாலும் சரி, இல்லை மெனப்போஸ் ஸ்டேட்டஸில் இருக்குது, இல்லை இரெகுலர் பீரியட்ஸ்னாலும் நமக்கு அப்டமன் வந்து கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை எளிதில் வந்து எப்படி குணப்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் உணவில் சாப்பிட்ற கொழுப்பு ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக சமையலில் வந்து இந்த ரீஃபண்ட் ஆயில்ஸு இல்லை மற்ற மாதிரி ஆயில்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு செக்குலாட்டின நல்லெண்ணெய் கடலெண்ணெய் உபயோகப்படுத்துங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாமே அந்த எண்ணெயை தான் உபயோகப்படுத்தினாங்க, அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ நம்ம டோட்டலாக எல்லா உணவையும் மாற்றிட்டதுனால நமக்கு வியாதிகள் அதிகமாகுது, இதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஆயில் வந்து நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்க அப்படின்னா அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிங்க, முடிஞ்சால் எப்போ தண்ணி குடித்தாலும் ஹாட் வாட்டர் குடிக்கிறது நல்ல விஷயம். அதுக்கடுத்து நம்ம பாடியில் வந்து பேட் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது, இல்லை பேட் கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பூண்டு ஒரு அருமையான ஒரு மருந்து. ஸோ இப்போ பூண்டு கூட பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டில் வந்து வந்துருச்சு. ஸோ நாட்டு பூண்டாக எடுத்துக்கோங்க, ஒரு 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு தண்ணியில் நல்லா வேக வைங்க. அந்த பூண்டு வந்து நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு பாயில் பண்ணிவிட்டு சாப்பிடும்பொழுது ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். ஸோ மஞ்சள் தூள் கூட பேக்கெட்டில் வருது வேண்டாம், நீங்களாக வாங்கி பவுடர் பண்ணி சளிச்சு வச்சுக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நைட்டு சாப்பிடுங்க. டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் இந்த பூண்டும் அந்த மஞ்சளும் ஆட் பண்ணி அந்த தண்ணியும் சேர்த்து குடிக்கணும். இப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தொப்பை வந்து குறையிறத நீங்களே பார்க்கலாம். பாடியில் தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே, நமக்கு தைஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் அதிகமாக இருக்கும், பேக்கில் அதிகமாக இருக்கும், நம்மளோட ஆர்ம்ஸில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டோர் இருக்கக்கூடிய ஃபேட்ஸ் எல்லாமே நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் இதை கண்டினியூஸாக, நீங்கள் இதுக்கு வந்து டியூரேஷன்ஸே கிடையாது, நீங்கள் லைஃப் லாங் கூட ஃபுல்லாக சாப்பிட்லாம், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் வச்சுங்க. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கு ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அட்டல் கிடைக்காட்டுறீங்க. பை ஃபார் யூ ஆல்.